வணக்கம். விண்வெளியில் பறந்த முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா பிறந்த தினம் என்று அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ராகேஷ் சர்மா விண்வெளியில் பறந்த முதல் இந்தியர் ஆவார். இவர் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பாட்டியாலா என்னும் ஊரில் பிறந்தவர். ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற 128வது மனிதர் ஆவார். இவர் 7 நாள் 21 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்தது பஞ்சாப் என்றாலும் தனது பள்ளி படிப்பை ஐதராபாத்தில் உள்ள புனித ஜார்ஜ் பள்ளியில் முடித்தார். அதன் பின்னர் 1966 அவர் தேசிய ராணுவ பள்ளியில் விமானப்படை பிரிவில் மாணவராக சேர்ந்து படிப்பை முடித்தார். இவர் 1970 இந்திய விமானப்படையில் பயிற்சி விமானியாக பணியாற்றினார். 1984 விமானப்படை பிரிவின் ஒரு குழுவுக்கு ராகேஷ் தலைவராக நியமிக்கப்பட்டார். 100க்கும் மேற்பட்டோர் விண்வெளி பயணத்திற்கு விண்ணப்பத்தில் ராகேஷ் 1982 செப்டம்பர் 20 தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 1.5 ஆண்டுகள் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 1984 ஏப்ரல் 2 அவர் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். அவருடன் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இருவரும் சோயிஸ் D-11 விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டனர். சல்யூட் 7 என்ற விண்வெளி மையத்தில் அவர் தங்கியிருந்தார். அங்கே பல அறிவியல் ஆய்வுகளை இந்த குழு மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராகேஷ் சர்மாவுக்கு அவரது பணிவுகளை பாராட்டி அசோகா சக்கர விருது கிடைத்தது. சோவியத் ரஷ்யாவின் நாயகன், ஆர்டர் ஆஃப் தி லெனின் ஆகிய விருதுகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்